அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிபி குயின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு தோட்டத்தில் எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்த தோட்டத்து வீடியோவில் வந்து எங்களோட தென்னமரம் வந்து காய் காய்க்க போகுது, அதுக்கு வந்து நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தென்னமரத்தில் வந்து காய் எல்லாமே வந்து நல்லா பெருசாகிடுச்சு, அதுவாகவே விழுக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நாங்கள் பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொங்கல் வச்சோம். இங்கே பாருங்கள், மழை பெஞ்சிட்டு இருந்தனால வந்து அந்த டைமில் விறகுலாம் எரியவே மாட்டேன்ருச்சு. எங்களுக்கு அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் வைக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போ இந்த டைமில் வந்து மழை ரொம்ப பெஞ்சிட்டே இருக்கிறனால வந்து தீ எரியவே மாட்டேன்ருச்சு. ஆனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து எரிய வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், மரத்தை சுற்றியும் எங்கள் மாமா வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம வச்சு சாமி கும்பிட போகிறோம். அதுக்கு வந்து இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மரத்தில் இருந்து நம்ம காய் பறிக்க போகிறோம், அதுவும் நம்ம வச்ச மரம் அப்படிங்கும் போது வந்து நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சிபி குயின்ஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக அந்த சைடில் இருக்கிறத எல்லாத்தையுமே பிச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், மரத்தோட ஹைட்டு வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு துண்டு கூட வந்து ஃபுல்லாக கட்ட முடியல, அந்தளவுக்கு மரம் வந்து சின்ன மரமாக தான் இருக்குது. சின்னதுலேயே வந்து இது நல்லா காய் பிடிச்சிருச்சு. இது வந்து செவ்வளனி. ஃபுல்லாக மரமே வந்து ஃபுல்லாக கழுவிட்டுருக்காங்க. இதுக்கு வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து எங்களோட அண்ணி தான் வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க. அவங்க தான் வந்து மரத்துக்கு துண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டோட பொண்ணு தான் வந்து இந்த மாதிரி பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பூ எல்லாமே வந்து நாங்கள் முன்னாடி நாளே வாங்கி வச்சிட்டோம். அது எல்லாமே வந்து இப்போ போட்டுட்ருக்கோம். பொங்கல் அடுப்பில் வச்சிட்டோம். வந்துங்க வெள்ளம் வந்து நாங்கள் வீட்லேயே வந்து சீவிட்டு வராமல் வந்துட்டோம். அதுக்காக எங்கள் மாமாவோட ஐடியா தான் இது. சூப்பராக கத்திலேயே சீவி கொடுத்துட்டாங்க. பாருங்கள், பொங்கல் வந்து பொங்க போகுது இப்போது. கடைசி டைமில் வந்து கொஞ்சம் தீ எரிய மாட்டேன்ட்டுருச்சு. அப்புறம் பொங்கல் வந்து நல்லா பொங்கிடுச்சு. என்னோடய அண்ணி தான் வந்து சாமி கும்பிட்டு அரிசி போடுறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி பொங்கல் வைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஏதாவது விசேஷம் இருந்தால் அப்படி தான் எல்லோரும் ஒன்றா சேரும். இல்லைனா வந்து எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுடைய ஒர்க்கு கரெக்டாக இருக்குது. கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அரிசியும் பருப்பும் வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம உள்ள வெள்ளம்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு எல்லா வெள்ளமும் வந்து உள்ளே சேர்த்திட்டோம். இப்போ வெள்ளமும் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நல்லா நெய் ஊற்றிடலாம் நம்ம. நெய்யும் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, அடுத்து அவங்க பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் மரத்தில் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். மரத்துக்கு வந்து பொட்டு வச்சு சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சிட்ருக்காங்க. பின்னாடி பசங்க வந்து எல்லாரும் விளையாண்டுட்டுருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் பொங்கல் வச்சு எல்லாரும் சாமி கும்பிட்றதப்ப அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டுருந்தாங்க. பாருங்கள், துண்டே வந்து ஃபுல்லாக கட்ட முடியல. துண்டவே வந்து நாங்கள் ரெண்டாக மடித்து தான் கட்டியிருக்கோம்.
அந்த அளவுக்கு மரம் வந்து இன்னும் சின்னதாக தான் இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட்டு இளநீர் நாங்கள் பிடுங்க போகிறோம். இதுதான், இது வந்து கொஞ்சம் தேங்காய் பதத்தில் இருக்குது, அதனால் சாமி கும்புறதுக்காக தேங்காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எடுத்துகிட்ருக்காங்க. என்னோடய அண்ணா தான் எடுத்துகிட்ருக்காங்க இதை. இதுதான் நாங்கள் இந்த மரத்தில் இருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய். இப்போ சாமி கும்புறதுக்காக லெமன்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சுட்டாங்க இங்கே பாருங்கள். எலுமிச்சை பழமும் அறுத்து வச்சுட்டாங்க. இப்போ விளக்கு போடுறோம். தேங்காய் இப்போ தான் ஃபஸ்ட்டு தேங்காய் உடைக்க போகிறாங்க. சிபி குயின்ஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போ எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து சாமி கும்பிட ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து படையலுக்காக தோட்டத்துலேருந்தே ஒரு இலை பறிச்சிட்டு வந்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக பொங்கல் எடுத்து வச்சுட்டு ஒரு இளநியை வந்து நாங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சோம். பக்கத்துலேயே வந்து நெல்லிக்காய் மரம் இருந்தது, அதில் நெல்லிக்காய் நிறையா காய்ச்சிருந்தது. அது எல்லாத்தையும் நாங்கள் இது ரெடி பண்ணிகிட்ருக்க டைமில் போய் நாங்கள் பறித்து சாப்பிட்டுட்ருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் இப்போ தான் வந்து நிறையா பிஞ்சு பிடிச்சிருக்கு. இன்னொரு ஒரு மாதம் ஆகும்போது வந்து எல்லாமே நல்லா பழுத்துரும். இன்னும் ரொம்ப எல்லாம் குட்டி குட்டி பிஞ்சாக இருந்துச்சு. இது வந்து இந்த தென்னை மரத்துக்கு பக்கத்துலேயே இருக்க நெல்லிக்காய் மரம் பாருங்கள். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நீர் விலகுறாங்க. எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி பொங்கல் வச்சு நம்ம மரத்துக்கு சாமி கும்பிடும் போது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. குட்டீஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நமக்குமே பெரியவங்களுக்குமே வந்து எல்லாரும் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து இருக்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான், எல்லாத்துக்கும் சூட காமிச்சதுக்கப்புறமா மரத்தில் வந்து நாங்கள் ஒரு இளநியை கூட விட்டு வைக்கவே இல்லை. எல்லா இளநியும் எடுத்து குட்டீஸை எல்லாருமே வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எல்லாருமே வந்து இருக்க எல்லா இளநியும் வெட்டி குடிச்சிட்டு தேங்காய் எல்லாத்தையுமே சாப்பிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சிபி குயின்ஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.